இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறது, நான் மாநிலங்கள் மத்தியிலன்ட்டு எல்லாம் பிரிச்செல்லாம் கேட்கல, மக்கள் பிரதிநிதிகளா அதிகாரிகளா முதலாளிகளா, கொஞ்சம் உண்மையான சொல்லுங்களேன் பாப்போம். உண்மையா சொல்றதுன்னு சொன்னா, சென்ற பாராளுமன்ற தொடர்ல அப்ரண்டிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இந்த நாட்டில் இருக்குது. அந்த ஆக்டை திருத்தி புது ஆக்ட் கொண்டு வராங்க. ஒரிஜினல் ஆக்ட் இருக்கு, ஆனால் அதில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வராங்க. நாடாளுமன்ற மேலவையில் என்ன பேச சொன்னாங்க எங்கள் கட்சியில், நான் பேசுறதுக்கு தயார் பண்ணுற பொழுது ஆஸ்திரேலியா அப்ரண்டிஸ் ஆக்டு, ஜெர்மனி அப்ரண்டிஸ் ஆக்டு, ஜப்பனீஸ் அப்ரண்டிஸ் ஆக்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் நான் பேச ஆரம்பித்தேன். சபையில் வந்து நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க, வெங்கையா நாயுடு இருந்தார், அவர் லேபர் மினிஸ்டர் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா நான் பேசுறது இப்போ சொல்கிறது பதிவாகிருக்கிறது, நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்த மசோதா வந்து அமைச்சகம் தயாரிக்கலை, இது வந்து முதலாளிகள் சங்கம் தயாரித்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் அப்படி தான் என்னுடைய பேச்சை ஆரம்பித்த உடனேயே எல்லாரும் அப்போ தான் அந்த சட்டத்தை பிரிக்கிறாங்க. சரி, பழைய சட்டத்தில் முதலாளிகளுக்கு ஒரு 500 ரூபா ஃபைன் இருந்தது, அது கூட இந்த சட்டத்தில் இல்லை. 500 ரூபா அவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. சரி, ஒரு தொழிற்சாலையில் இவ்வளவுதான் அப்ரண்டிஸ் இருக்கணும்னு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு தொழிற்சாலையில் 2000 பேர் வேணும்னா 2000 பேரையுமே பயிற்சியாளர்களாக அப்ரண்டிஸாக வச்சுக்க முடியாதபடி. அப்போ காலம் நிர்ணயம் கிடையாது, அவனை 12 மணி நேரமும் வேலை வாங்கலாம், லீவு தரணும்னா இஷ்டப்பட்டா தரலாம், இல்லைன்னா நான் சொன்னேன் கல்யாணம்னு ஒருத்தன் கேட்டானா, இல்லைப்பா கல்யாணம் இல்லை, நீ அடுத்த மாதம் வச்சுக்கணும், அடுத்த மாதம் தான் வச்சுக்கணும். அப்படி சட்டங்களை வேகமாக மாற்றக்கூடியது யாருக்காக, யார் சொல்லி என்று கேட்டால், இந்த நாட்டினுடைய முதலாளிகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களை கலந்து கொண்டு உருவாக்கக்கூடியதான் சட்டம். இல்லை அப்போ நான் இந்த ஹிந்தியில் சொல்லுவாங்க, எனக்கு ஹிந்தி வேற தெரியாது, இந்த அனைவருடனும் இணைந்து அனைவருக்காக சப்கே சா சப்கா விகாசம்ட்டு ஒரு ஹிந்தியில், இப்போ எல்லாரோடவும் இணைந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலருக்காக மட்டுமே அதிக பரிவோடு இந்த பாஜக அரசு செயல்படுதான். 100க்கு 100 பாஜக அரசு என்பது இந்த நாட்டுடைய பெருமுதலாளிகளுக்கு, பன்னாட்டு முதலாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே இருக்கிறது. இதே குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேலேயும் வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா மத்திய சர்க்காருடைய தொழில் கொள்கைகளுக்கு மாறான ஒரு கொள்கையை மாநில சர்க்கார் கடைபிடிக்கவே முடியாது. முடியாது. உங்களுக்கு உதாரணம் கேட்பீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை பார்க்குற வியூவர்ஸ்க்கு பயனுள்ளதா. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற பொழுது ஹுண்டாய் கார் தொழிற்சாலையில் வேலை நிறுத்தம் நடக்குது, போராட்டம் நடக்குது. அன்றிருந்த திமுக அரசு பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணிச்சு, நிர்வாகம் பேச மாட்டேன்ட்டான். அப்படியே பேசினாலும் சங்கத்தலைவர் சவுந்தரராஜனோட பேச மாட்டேன், அவர் வெளியே ஆளுன்னுட்டான். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களிடம் நான் போனேன். நம்ம சீஃப் செக்ரட்டரி அந்த அம்மா லேடி இருந்தாங்க, லேபர் மினிஸ்டர் இருந்தார். நான் சொன்னேன் வந்து கொரியாலேருந்து இங்கே வந்து எங்கள் தலைவர் சவுந்தரராஜனை வெளியாள் சொல்கிறாங்க. அப்போ கலைஞர் கேட்டார், சீஃப் செக்ரட்டரி பார்த்து அப்படியான்னு கேட்டார். அந்த அம்மா ஆமாம் அப்படி தான் நாங்கள் மாலதி. அப்போ யாரோட பேசணும் பேசக்கூடாது என்பதை முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வந்தது, அந்த ஹுண்டாயினுடைய அந்த கொரிய அதிகாரி நம்ம தொழிலாளியை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறான் ரோட்டில், தொழிலாளியெல்லாம் கத்துறாங்க, டே இழுத்துட்டு போகிறாரா இழுத்துட்டு போகிறாரான்னு. அதாவது ஒரு ஒரு கொத்தடிமையாக தொழிலாளர்களை நடத்துவதற்கு இந்த அரசு எல்லா விதமான உதவிகளையும் செய்யுது. கடைசியாக அந்த அதிகாரி பேரில் ஒரு கேஸ் போட்டாங்க, மறுநாள் அவர் பிள்ளையை நேரி கிளம்பி வெளிநாடு போயிட்டார் அவர் ஊருக்கு. இதே ஒரு தொழிலாளி அந்த அதிகாரி பேரில் தப்பி தவறி கை வச்சிருந்தா, அந்த தொழிலாளியும் அந்த தொழிலாளி கூட நின்று ஒரு 50 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு லாடம் கட்டியிருப்பாங்க. ஆகவே இது ஒரு வர்க்க ஆட்சி, முதலீட்டாளர்களுடைய ஆட்சி, முதலாளிகளுடைய ஆட்சின்னு நாங்கள் சொல்கிறதே அதிலிருந்து தான் அதை சொல்கிறோம். இது நியாயமாக தராசு பிடிச்சு நடக்கிற ஆட்சி அல்ல. ஏன்னா முதலாளிகள் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான், இந்த சமுதாயத்தில் முதலீட்டாளர்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் விரோதமாக இல்லை இப்போ. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். இல்லை முதலாளிகள் அப்படிங்கிறவங்க இந்த முதலாளித்துவ சித்தாந்தம்னு ஒன்று சொல்லுவாங்க, வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் கொடு அப்படிங்கிற மாதிரி. இந்த முதலாளித்துவ வர்க்க ஆட்சி, முதலாளிகள் ஆளக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது அங்கே எப்படி நாம் ஜனநாயகத்தையும் நியாயத்தையும் எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? இப்போ நான் எதிர்பார்க்குறத சொல்லலையே,
இருக்கிறத நான் சொல்கிறேன். இது எப்படி இதை எதிர்த்து இப்போ மக்கள் வந்து எப்படி இதை கவனிக்கிறாங்க, எப்படி போராட போகிறாங்க என்னங்கிறத நான் இது பண்ணுறேன். இல்லை இது நான் போராடாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க, ஊர்வலம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க, வழக்கு போடுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இது எப்படி அப்போ எப்படி தான் சார் குறையும்? இந்த முரண்பாடு தீவிரமடைகிற பொழுது விடிவெள்ளி வரும். முரண்பாடு இப்போ தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், அது ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரல இன்னும். சரி, அது நாளாகும். இல்லை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறேன். அதாவது இந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு உங்களோட நான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு இது காலதாமதமாகலாம். அதாவது இது பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வராமல் இருக்க முடியாது. இது வராமல் இருக்கிறதுக்கான வழியில் தான் அவங்க பல்வேறு இலவசங்களை அறிவிப்பது, மக்கள் நல திட்டங்களை அறிவிப்பது என்பதெல்லாம் அந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரத டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அது. அது மக்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அது பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வர்ற பொழுது நிச்சயமாக மூடி இருக்கிற அந்த மூடியை விட்டு எரிஞ்சிடும். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு அவேர்னஸை உண்டாக்கக்கூடிய, கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும், நான் இந்தியா முழுக்க சொல்கிறேன், தமிழ்நாடையும் சேர்த்தி தான், ஜனங்க பெரிய அளவு செவி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? இல்லை கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்த, மக்களுக்கு எதிரான விஷயங்கள் குறித்து விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய அந்த அம்சங்களை புரிஞ்சுக்கிற சக்தி மக்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, மக்களை குறை சொல்வதல்ல என்னுடைய வேலை. சில புரட்சியை செய்ய வேண்டியவங்க மக்கள் தான். மக்கள் தான் புரட்சி செய்ய வேண்டியவங்க, மக்கள் தான் அதற்கு பொறுப்பானவர்கள், மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க, மக்கள் தான் புரட்சி பண்ண போகிறாங்க. ஒருவேளை அவர்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்வதற்கான திறமை எங்களுக்கு வரவில்லையோ என்று தான் நான் நினைக்கிறேனே தவிர, மக்களை குறை சொல்லி மக்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. மக்கள் அவர்களுக்கு எல்லாமே புரியும். மக்களுக்கு புரிகிற மாதிரி, மக்களுக்கு புரிகிற மாதிரி பார்க்கறதுனால தான் மக்கள் வந்து சில நேரங்களில் இந்த ஆட்சியை மாற்றி அந்த ஆட்சி கொண்டு வராங்க. அவர்களுடைய பாணியில் அவர்கள் மாற்றத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, நாங்கள் நினைக்கிற பாணியில் அவங்க ஏன் வரலன்னு சொன்னால் இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எங்களால் சொல்ல முடியவில்லை என்பதை நான் என சுய விமர்சனம் தான் சொல்ல முடியுமே. இப்போ நீங்கள் உங்களை நீங்களே சுய விமர்சனம் பண்ணிக்கிறீங்க, இதை ஜனங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்புவாங்க, கண்டிப்பாக நம்புவாங்க. அதாவது கம்யூனிஸ்டுகளை குறை சொல்லக்கூடிய ஒரு நபரையும் என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்க்கல. எங்களுடைய நேர்மையை, நாணயத்தை குறை சொல்லக்கூடியவர்களை நான் பார்க்கல. எங்களுடைய மிக முக்கியமான ஊரறிந்த விரோதிகள் கூட எங்களுடைய நேர்மை நாணயம் அதை குறை சொன்னதே கிடையாது. நேர்மம், நேர்மை, நியாயம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன அளவீடு வச்சுருக்கிறீங்க? எந்த பாடுபடக்கூடிய மக்களிடம் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அதுதான் நேர்மையும் நாணயம். வெறும் பண சம்பந்தப்பட்டது அல்ல அது. எவன் உண்மையை பேசுகிறானோ அவன் வந்து நேர்மையாக இருக்கிறோன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளை தாண்டி நேர்மையும் நியாயமும் கொண்ட அரசியல் கட்சிகள் வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏராளமான சாதாரண மக்கள் இருக்காங்க. சாதாரண மக்கள் இருக்கிறாங்க, பல கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, பல கட்சியிலையும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க. ஆகவே அந்த அவர்கள் தனி நபர்களாக இருக்கிறாங்க. அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க, நாணயமாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆகவே அதுக்கு மொத்த குத்தகை நாங்கள் தான் என்று நான் சொல்லலை. சமுதாயத்தில் பல்வேறு பிரிவில் இருப்பவர்கள் பல்வேறு குணங்களோடு இருக்காங்க. அதில் எல்லா இடத்துலையுமே நல்லவர்கள் இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அரசியலில் நீங்கள் சொல்லக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறேன். நியாயமும் நேர்மையும் கண்டிப்பாக நம்புகிறேன். இதுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கா? ஆமாம், மேட்டில் தண்ணி ஏறுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆகவே மேட்டில் கண்டிப்பாக நீர் ஏறும். மேட்டில் ஏற்றுறது யார் சார்? எதிரிகள், மக்களை சுரண்டக்கூடியவர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். ஆட்சியாளர்கள் தான் மக்களுக்கு எதிரானது செய்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. யாரையா சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கா? எனக்கு ஒரு தயக்கம் இல்லையே. சரி, இப்போ நீங்கள் எதிரிகள் அப்படின்ட்டு குறிப்பிட்டது யார்? ஆட்சியாளர்கள் தான். இந்த சிஸ்டம், சரி, எதிரி என்று சொல்வது இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன தாராளமயம் என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்தை, இந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அத்தனை பேருமே மக்களுக்கு விரோதமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி நபரை சொல்வதல்ல என்னுடைய நோக்கம். அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க வந்து ரொம்ப நாணயமாக பேசுகிறாங்க. சிஸ்டத்துக்குள்ளே போகிற பொழுது அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அவங்க செயல்பட முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இது தப்பானது, இல்லை இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைப்பாடு சரியில்லாத ஒரு நிலைப்பாடு அப்படின்ட்டு எதை சுட்டி காட்ட விரும்புகிறீங்க? இது வரைக்கும் நம்ம பேசினது நான் குறிப்பாக ஏதோ ஒன்று கேட்குறேன். நீங்கள் எல்லாம் பொதுவாக சொல்கிறீங்க. என்ன நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொதுவானது தான். உதாரணமாக இப்போ காவேரி பிரச்சனைன்னு எடுத்துக்கங்க, அல்லது வந்து முதலீட்டு பிரச்சனைன்னு எடுத்துக்கங்க.
முல்லை பெரியார் பிரச்சனையும் எடுத்துங்க, வறட்சி சம்பந்தமான பிரச்சனையும் எடுத்துங்க, குறைஞ்சபட்சம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களையாவது அழைத்து அரசு கூட்டம் நடத்தி உங்கள் கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய போக்கு தமிழகத்தில் இருக்கா? இது குற்றம் இல்லையா? ஒரு கலெக்டிவ்னஸை உருவாக்குவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சிக்க வேண்டாமா? எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கே எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால் அது எப்படி ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பாதுகாக்கக்கூடியதாக மாறும்? இதை குற்றம் என்று நான் சொல்கிறேன். குற்றம்னு சொல்லுங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, இன்னைக்கு தேமுதிகவோட ஒப்பிடும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் எம்எல்ஏஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறாங்க, அதனால் நான் அவங்களும் சம்பிரதாயமான வெளிநடப்பு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு திமுக கையில் எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்கி போராடக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள் ஒரு பெயரளவுக்கானதா, இல்லை இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேர்தலை நோக்கி நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க நடத்துகிறாங்களா? திமுக செய்யக்கூடியது தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அவங்க எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க வந்து இப்போ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அதை வந்து குற்றம் என்று நினைக்க தயாராக இல்லை. ஒரு நியாயமான ஒரு கட்சியாக இருந்தால் எங்கள் ஆட்சியில் நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் உணர்கிறோம், போன முறை மக்கள் எங்களை தண்டித்தாங்க, இந்த முறை நாங்கள் மக்கள்கிட்ட போகிறபடி இந்த உண்மைகளை சொல்கிறோன்னு எங்கேயாவது சொல்கிறாங்களா? அவங்க சொல்கிறது கிடையாது. அல்லது அவங்க பத்திரிகைகள் எழுதுகிறாங்களா? இணையதளத்தை நிறைய பயன்படுத்துகிறாங்களே, அவங்க அதில் ஏதாவது எழுதுகிறாங்களா? அவர்களை விட புண்ணியமானவர்கள், அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே உலகத்தில் இல்லை என்று அவங்க பேசுகிறாங்க. ஒரு சுய விமர்சனம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இல்லை. திமுக தலைவர் கருணாநிதி கிட்ட உங்களுக்கு பிடிக்காத அம்சம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்சதை எல்லாரும் சொல்லுவாங்க சார், பிடிக்காததை நீங்க சொல்லுங்களேன். பிடிக்காதது என்று சொன்னா என்ன? அவர் வந்து சமயத்தில் பேசாததை கூட பேசியதாக சொல்லுவார். அப்படி நான் சொல்லலை, பேசாததையும் கூட பேசியதாக சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் எல்லாத்தையும் விரிவாக சொன்னீங்க, இதை கூட சொல்லுங்களேன். பல விஷயம் சொல்ல முடியும். ஏதோ ஒன்று சார், எங்கள் திருப்பியும் சட்டமன்ற தலைவர் சௌந்தரராஜன் வந்து ஃபாக்ஸ்கானில் கைது செய்யப்பட்டு கையில் விலங்கு போட்டு கூப்பிட்டு போகிற போது அது தவறு என்று அவர்கிட்ட சுட்டி காட்டி நாங்கள் பேசிட்டு வந்த பிற்பாடு சட்டசபையினுடைய கடைசி நாள் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கேள்வி வர்ற பொழுது அவர் பேச்சோடு அது முடிஞ்சு போகுது. அவங்களே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எங்கிட்ட பேசினாங்க, அதெல்லாம் கைது பண்ணலை, கையில் விலங்கு போடலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ சபை குறிப்பில் அதுதான் இருக்கே தவிர உண்மையாக கையில் விலங்கு போட்டது இல்லை. ஏன்னா அவருக்கு கடைசியாக பேசுகிற வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவர் பேசுவது என்பது பதிவாய்ப்பு. அதுக்கு மேலே நீங்கள் பேசினீங்கன்னா ஏழை சொல் அம்பலம் ஏறாதுங்கிற நிலைமை தான் வந்து நினைக்கிறேன். ஜனங்க எல்லா விஷயத்தையும் மறந்து போகிறது மக்களோட இயல்பு அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாதுரியமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் சாதுரியம் தேவை. அந்த சாதுரியத்தினுடைய எல்லா அம்சங்களும் தெரிந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா கோணங்களையும் தெரிஞ்ச கட்சி அப்படியே அரசியலில் சாதுரியம் தேவை. இப்போ எங்கள் கட்சிக்கும் சாதுரியம் தேவைப்படுது, சாதுரியமாக நாங்களும் இருக்கிறோம், அது தவறு கிடையாது. அதில் குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும் கண்டிப்பாக. அது திமுக இருக்கா? அது பொதுவாக அவங்க அவங்களுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. திமுகக்கு தேவைன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கும், தேவையில்லைன்னா நேர்மையை பற்றி கவலையப்படாது. 2009 எலெக்ஷன் நான் சொல்கிற பொழுது கலைஞரிடம் எனக்கு இருக்கிற மரியாதை என்பது எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதை சேர்த்து சொல்லிடுறேன். சரி சார், 2009 தேசிய அளவில் ஒரு பெரிய மூன்றாவது அணி அமைக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்புகளுக்கெல்லாம் நகர்ந்த கம்யூனிஸ்டுகள், இந்த தடவை ஒரு மாற்று அணி வரணும், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பணியிலையும் உங்களை நீங்கள் இணைச்சிருக்கிறீங்க, இது எந்த அளவுக்கு தமிழகத்தில் சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, 1967 இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுக்கு பல கட்டங்களில் பல்வேறு விதமான தேர்தல் உறவுகள், போராட்ட உறவுகள் என்பது இருந்து வந்திருக்கு. இந்த தேர்தல் உறவுகள், போராட்ட உறவுகள் என்பதெல்லாம் அந்த காலகட்டத்திற்கு தேவைப்பட்டது, அன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு தேவைப்பட்டது. கடந்த 20-25 ஆண்டு காலமாக இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோடு இணைந்து நவீன தாராளமயம் வந்த பிறகு மாநில கட்சிகள் பெரும்பாலும் அல்லது கிட்டத்தட்ட எல்லாமே மத்திய சர்க்காருடைய கொள்கைகளுடைய ஒரு இளைய பங்காளிகளாகத்தான் இருக்கிறார்களே தவிர அந்த கொள்கை தவறு என்று பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதேபோல் அது மதவாதமா மதவாதம் இல்லையா என்பதை பற்றி கூட மாநில கட்சிகள் கவலைப்பட தயாராக இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சரி, அகாலி தளமாக இருந்தாலும் சரி,
அவர்கள் ஆட்சியிலே யார் மத்தியில் இருந்தாலும் அந்த மந்திரி சபையில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவை தேர்தலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கும் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு நிலைமைகள் மிகவும் மாறுகிறது. ஆகவே எங்களுடைய நடைமுறை கொள்கைகளோடு அவங்களோட இணைய முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகியிருக்கிறது. அவை தேர்தல் நேரத்தில் பேசுவதும் தேர்தலுக்கு மறுநாள் என்ன நடக்குது என்பது நமக்கு தெரியாது. ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா உடனே மாறிடுறாங்க அவங்க. உதாரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குமுதத்தினுடைய துக்களுக்கு ஒரு பேட்டியில் நான் என்ன சொன்னேன், அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய 6வது விரல்னு சொன்னேன். அது துக்களுக்கில் பெருசாக ஹெட்டிங் போட்டு தான் அந்த கட்டுரை போட்டாங்க அவங்க. பல அதிமுக காரங்க கிட்ட சொன்னாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு மத்திய சர்க்கார் உதவி வேணாமா? கண்டிப்பாக உதவி தேவை. மத்திய சர்க்காரோட இணைஞ்சு தான் இருக்க வேண்டியிருக்கும் பல விஷயங்களில். ஆனால் மத்திய சர்க்காருடைய தவறான கொள்கைகளை தண்டிப்பதற்கு, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு, இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுகிற பொழுது மற்ற ஆட்சியில் இல்லை பிஜேபி இல்லாத கட்சிகளை ஒன்று சேர்ப்பதற்கு ஒன்று தேவை. கடந்த 25 ஆண்டு காலமாக மாநிலங்களுடைய அதிகாரம் என்பது சுருங்கி போய்கிட்டு இருக்குது. இன்று திமுக அதை பற்றி கவலைப்படலை. அதிமுக எப்போவுமே கவலைப்பட்டது கிடையாது. ராஜமன்னார் கமிட்டியிலிருந்து மாநில சுயாட்சிக்கான கோரிக்கை வைத்த அந்த கட்சிகள் இன்று மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதை பற்றி கவலைப்பட தயாராக இல்லை. அதற்கு ஒரு பெரிய காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளோ மற்ற மாநிலத்திற்குரிய முதலாளிகளோ இன்று பலரும் சர்வதேச முதலாளிகளாக மாறுகிற பொழுது அவங்களோட இணைந்து இருப்பதைத்தான் திமுகவும் அதிமுகவும் தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகள் விரும்புகிறது. அதை இவர்களோடு சேர்வது என்பது அந்த தேர்தலில் சில தொகுதிகளுக்காக சேர வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அதிமுகவோட கூட்டணி இல்லைன்ட்டீங்க, திமுகவோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. திருமாவளவன் சொல்லிட்டாரு, ஜவாஹிருல்லா சொல்லிட்டாரு, மதிமுகவும் சொல்லிடுச்சு, தேமுதிகவும் சொல்லிடுச்சு. இதை வந்து இப்படி எல்லாரும் பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளும் தரப்பு விரும்புது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்களுடைய மனோநிலைகள் எப்படி தினசரி மாறிக்கொண்டிருக்கிறது என்பது இப்போ தீர்மானிக்க முடியாது. இந்த கட்சிகளெல்லாம் இன்று இணைந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. 5ஆம் தேதி கூட திருவாரூரில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணி, இது ஒரே மூக்கில் மண் எடுக்கிற நிலைமை வராமல் கூட போகலாம். இது ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சியை செய்வதற்கு நாங்கள் முத முதல்ல இடதுசாரிகள் ஒற்றுமையை கட்டுறோம். இப்போ பீகார் தேர்தலில் எல்லா இடதுசாரிகளும் தனியாக நிற்கிறோம். நாங்கள் நிதிஷ்குமாரோடையோ லல்லுவோடையோ சேரலை. அவங்களாம் பழைய காலத்தில் எங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் தான். இப்போ தேர்தல் கூட்டாளிகளாக அவர்களை ஆக்கிக்கொள்ள நாங்கள் விரும்பலை. தேர்தல் என்பது மட்டுமல்ல அரசியல். தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் கூட அந்த கட்சியால் பாதிக்கப்பட போகிற பொழுது, திரண்டு வருகிற பொழுது அந்த போராட்டங்களுக்கும் தலைமை தாங்குவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூடுதலாக முன்னைய விட கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு வலுவான ஒரு இடதுசாரி ஜனநாயக எண்ணெய் கொண்ட இயக்கத்தை கட்டுவதற்கான வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பரவலாக உருவாகி கொண்டிருக்கிறது நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இந்த பாதையை இடதுசாரிகள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதற்கு எங்களுக்கு வைகோவும் திருமாவளவனும் ஜவஹர்லால் போன்ற நண்பர்கள் கிடைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த பயணம் தொடங்குகிற பொழுது அதில் கிடைக்கிற அனுபவத்தை வைத்துக்கொண்டு மற்றதை முடிவு செய்வோம். இன்னைக்கு நீங்கள் சொன்னதாக எனக்கு ஞாபகம், கம்யூனிஸ்டுகள் வந்து இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு வலிமை மிக்க கூட்டணி, ஒரு அந்த கூட்டணிக்கு கௌரவம் கம்யூனிஸ்டுகள் தான் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னது எனக்கு படித்ததாக எனக்கு ஞாபகம். இப்போ அந்த கௌரவம் அந்த வலிமை வரக்கூடிய அந்த ஒரு தேர்தலில் ஒரு பெரிய பலன் கொடுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கு அப்படின்ட்டு நம்புறீங்களா? ஏன்னா சீட்டுக்காக நிற்கிறது அரசியல் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் கேட்குறேன். இல்லை இல்லை, சீட்டுக்காக நிற்பது அரசியல்னு சொல்லலை. நீங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் சீட்டு முக்கியம், நான் குறைச்சி மதிப்பிடலை. பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் கம்யூனிஸ்டுகள் இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்த காலத்திலுமே தேர்தலை புறக்கணித்தது கிடையாது. அவை தேர்தலை புறக்கணிப்பது அல்லது தேர்தல் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஏற்பாடு பண்ணதில்லை. நாங்கள் எப்பவுமே மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடியது தான் கம்யூனிஸ்ட் இயக்கம். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ் விட்டு நாங்கள் எப்பவுமே வெளில போனது கிடையாது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ் விட்டு நாங்கள் வெளில போகிறது கிடையாது. தேர்தலில் போட்டி போட போகிறோம். அது தனித்தோ பல கட்சிகளோட, ஆனால் கண்டிப்பாக திமுகவோடும் திமுக அதிமுகவுடன் இல்லை என்பது அவர்களுடைய
நடவடிக்கையிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு, இன்னைக்கு எடுத்திருக்க முடிவு, இந்த தேர்தல் அமல்படுத்த போகிற முடிவு இல்லை, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அமல்படுத்தக்கூடிய முடிவு சார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, கடைசி நேரத்தில் மாறாது, நிச்சயமாக மாறாது. நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடையோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடையோ கடைசி நேரத்திலோ அல்லது எந்த நிர்பந்தம் வந்தாலோ சேருவது என்பதற்கான வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கிடையாது. சரி, இறுதியான நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன் சார். பிஎம்கே பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் கோஷத்தோட எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். வாழ்த்து ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? பொதுவாகவே யாரையும் வாழ்த்தக்கூடாது என்று நினைப்பவன் நல்ல நான். ஆனால் வாழ்த்துக்கிற ஒரு கட்சியை வாழ்த்துக்கிற பொழுது அந்த கட்சியினுடைய கேரக்டரையும் சேர்த்து வாழ்த்த வேண்டியிருக்கு. வாழ்த்துற அளவுக்கு பிஎம்கேக்கு ஏதாவது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் அது ஒரு 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 குறிப்பிட்ட ஜாதி கட்சியாகவே தன்னை முன்னிறுத்துகிறது. இப்பவும் அப்படிதான், தன்னை ஒத்த ஜாதிகளுடன் இணைய நினைக்கிறது. இப்பவும் அப்படிதான் இருக்காங்களா? இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. இப்போ அவர்கள் வந்து மலை ஜாதி மக்களை, பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களை, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்பது நாட்டுக்கு நல்லதல்ல. ஒரு 21% இருக்கக்கூடிய அந்த மக்களை, ஒரு 5000 காலமாக ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களை கை தூக்கி விட வேண்டிய ஒரு அரசியல் இயக்கம், அவர்களே பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்களாக இருக்கக்கூடிய மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே நான் மதிக்கிறேன். அதில் யாரும் பெரிய டாட்டாக்கள் கிடையாது, பிர்லாக்கள் கிடையாது, சாதாரண மக்கள் அவங்க. அந்த மக்களை மார்க்சிஸ்ட் கட்சி நேசிக்கிறது, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்து போராடுகிறது. ஆனால் அதுக்கு தலைமை தாங்குவதாக சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அவருடைய கொடியில் மார்க்ஸ் படத்தை போட்டுட்டு இருக்காங்க, அம்பேத்கர் படத்தை போடுறாங்க, பெரியார் படத்தை போடுறாங்க. ஆனால் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கிற பொழுது அவர்கள் வெற்றி பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல என்று நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, சரி பண்ணுங்க அப்படின்னு? இல்லை இல்லை, வரலாறு அவங்களே திருத்தும், அனுபவங்கள் அவங்களை திருத்தும். நான் ஆலோசனை சொல்கிற இடத்துல இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆலோசனையை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. ஆனால் வரலாறு அவருடைய நடைமுறை தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் என்று சொல்லுவேன். கண்டிப்பாக சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நினைக்கிறேன்.